அனைவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். நான் இன்று டெராஹெட்ஸ் உருவாக்கிய புரட்சிகரமான தொழில்நுட்பத்தை பற்றி உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்த நான் இங்கு இருக்கிறேன். இந்த டெராஹெட்ஸ் சாதனம் பலரின் வாழ்க்கையில் மாற்றப்போகிறது மற்றும் ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்தின் வழியையும் மாற்றப்போகிறது. ஐடெராகேர் ஹெல்த் பிசியோதெரபி கருவி ஒன்று உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஐடெராகேர் கருவி நோயாளிகளை வேதனைப்படுத்தும் எந்த ஒரு உடல்நல பிரச்சனை மற்றும் சிகிச்சை அளிக்க மேம்படுத்த உதவும். இது முதல் 10 இடத்தில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் உலகின் வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு இது உதவுகிறது. இந்த தொழில்நுட்பம் புதியதல்ல, ஆனால் பல நாடுகள் இதை உருவாக்க மறந்துவிட்டன. இந்தியாவில் இருக்கின்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கலைக்கூடம் மற்றும் சினோஜெமில் ஐடெராகேர் கருவியானது சான்றிதழ் மற்றும் புகழ்பெற்ற காப்புரிமை கொண்டது. இந்த கருவியானது முரண்பாடுகள் இல்லாமல் குழந்தைகள் உட்பட எந்த ஒரு நபரும் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். 2. ஊடுருவல். ஐடெராகேர் கருவி நம் உடம்பின் சாதனையானது 30 சென்டிமீட்டர் வரை நம் உடலில் ஊடுருவி எலும்பு மஜ்ஜை, நுண் இரத்த நாளங்கள் மற்றும் இரத்த துண்டிகள் வரை கூட அடையும். இது நுண் இரத்த ஓட்டத்தை மேலும் மேம்படுத்துகிறது மற்றும் உடல் ஈரப்பதத்தை நீக்குகிறது. 3. அடையாளம். ஐடெராகேர் ஆரோக்கியமான செல்களை பலப்படுத்துகிறது மற்றும் சேதமடைந்த செல்களை ஒரே நேரத்தில் ஆரோக்கியமற்ற செல்களை வெளியேற்றுகிறது. இது பயண வழி மற்றும் நாளங்களில் உள்ள அடைப்பை நீக்குகிறது. இதே போல் நம் உடலில் உள்ள அனைத்து உயிரணுக்களின் நச்சுத்தன்மையை நீக்குகிறது. 4. செயல்படுத்துதல். ஐடெராகேர் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பலவீனமான மற்றும் செயலற்ற செல்களை பயன்படுத்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. பலவீனமான செல்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் செல்கள் அதன் உண்மையான ஆற்றலுடன் நமது உடலின் அமைப்பில் மேம்பட்ட இரத்த ஓட்டத்துடன் செயல்படுகின்றன. 5. பயனர் நட்பு. இது செயல்படுவது எளிது. இந்த ஐடெராகேர் கருவியை எவராலும் இயக்க முடியும் என்பதால் தொழில்முறை திறன்கள் தேவையில்லை. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும் ஊதுங்கள். இங்கே சில மாதிரிகள் உள்ளன. சிறந்த ஆரோக்கியத்திற்கு 8 வழிகள். 1. ஆரோக்கியமற்ற செல்களை நீக்குவது. ஐடெராகேர் அதிர்வெண் ஆற்றலின் அளவு என்பது நம் உடலில் உள்ள சாதாரண உயிரணுக்களின் அதே அளவாகும். டெராஹெட்ஸ் அதிர்வெண் உறிஞ்சப்படும் போது ஆற்றல் அனைத்தும் இயல்பற்ற அல்லது பிறழ்வடைந்த உயிரணுக்களை நீக்கும். 2. செயலற்ற செல்களை செயல்படுத்துவது. ஐடெராகேர் அதிர்வெண் மிதமான வெப்பநிலையில் உயிரணுக்களை உறிஞ்சி செயல்படுத்தும். இதனால் செயலற்ற செல்கள் நீங்கும். 3. தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கிற தன்மை அதிகரிக்கும். ஐடெராகேர் அதிர்வெண் நம் உடலில் உள்ள சாதாரண உயிரணுக்களுடன் ஒத்த அளவிலான அதிர்வெண்களை கொண்டது. இது DNA மற்றும் கரிம மூலக்கூறுகளை தூண்டுகிறது மற்றும் பலப்படுத்துகிறது. இதன் மூலம் நம் உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கின்ற தன்மையை மேம்படுத்துகிறது. 4. மெரிடியன்கள் மற்றும் நின நீர் அழித்தல். ஐடெராகேர் அதிர்வெண் நம் உடலில் மெரிடியன் புள்ளிகளின் தடைகளை நீக்குகிறது. இது குத்தூசி மருத்துவம் புள்ளிகளை தூண்டுகிறது, இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் நாளத்தின் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மற்றும் உடலில் வளர்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறது. வளர்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கும் போது நமது உடல் 20 முதல் 30 வயது வரை இளமையாக செயல்படுகிறது. 5. நுண்குழல் இரத்த ஓட்டம் மேம்படுத்துகிறது. ஐடெராகேர் அதிர்வெண் மற்றும் அலை நீளம் இரத்த நாளங்களை நீட்டு போக செய்கிறது. இது இரத்த ஓட்டம் எதிர்ப்பு மற்றும் பாகுத்தன்மையையும் குறைக்கிறது. இது நுண்குழல் இரத்த ஓட்டத்தை முற்றிலும் மேம்படுத்துகிறது. ஒரு முறை நமது இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது. நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படும். 6. சுரப்பிகளை சீராக்குதல். ஐடெராகேர் நாளமில்லா சுரப்பிகளை சீராக்குகிறது மற்றும் நமது உறுப்புகளை பாதுகாக்கிறது. நாளமில்லா சுரப்பிகளின் மண்டலம் நமது முழு உடல் அமைப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது சுரப்பு நீரை நமது இரத்த அமைப்பிற்கு அனுப்பி நம் உடல் அமைப்பை சமப்படுத்துகிறது. 7. உடலின் ஈரப்பதத்தை நீக்குகிறது. ஐடெராகேர் ஆரோக்கியமற்ற ஈரப்பதத்தை நீக்குகிறது. நமது உடல் 70% நீராலானது மற்றும் ஈரப்பதம் அதிகரித்தால் நம் உடலில் உடல் வலிகள் மற்றும் வேதனை மற்றும் கால்களில் வீக்கம் நீர் தக்கவைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஐடெராகேர் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை சமப்படுத்தும். 8. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இது இரத்த அசுத்தத்தை நீக்குகிறது. ஏனென்றால் நம் உடலில் தினசரி அசுத்தங்கள் உருவாகின்றது. இது உட்புற உடல் செல்கள் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இது நம் உடலில் மொத்த இரத்த ஓட்டத்தை உயர்த்துகிறது மற்றும் மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த கட்டிகளை நீக்குகிறது மற்றும் எடுத்து விடுகிறது. அதே போல் இரத்த நாளங்கள் மற்றும் கட்டிகளையும் மென்மையாக்குகிறது. ஐடெராகேர் இதற்கு ஏற்றது. உங்களுக்கு இதய நோய்,
தமணிகளில் அடைப்பு, தமணிகளில் கொழுப்பு போன்றவை இருந்தால் ஐடெராகேர் உங்கள் இதயத்தில் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சிறுநீரக நோய்கள் அல்லது சிறுநீரக கற்கள் இருந்தால் அதை உங்கள் சிறுநீரகங்களில் பயன்படுத்தலாம். கல்லீரல் நோய்களான மஞ்சள் காமாலை, ஏபி மற்றும் சி, கொழுப்பு, கல்லீரல் மற்றும் புற்றுநோய்களுக்கு கல்லீரல் பகுதிகளில் இதை பயன்படுத்தலாம். நீரிழிவு, நீர்ம திசு வளர்ச்சி மற்றும் கணைய புற்றுநோய் உள்ளவர்களுக்கு கணையத்தில் இதை பயன்படுத்தலாம். கண்புரை, கண் அழுத்த நோய், நீரிழிவு, விழித்திரை நோய், சிவப்பு கண்கள் போன்ற கண் பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். மேல் கழுத்து பகுதி, முதுகெலும்பு கோளாறுகள், முதுகு நான் பிறவி குறைபாடு போன்ற கழுத்து பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். வட்ட குடல் இறக்கங்கள், முதுகெலும்பு உறுதியற்ற தன்மை, வட்டு அல்லது எலும்பு நோய் தொற்றுகள், கியூடா ஈக்வினா நோய்குறி போன்ற முதுகுவலி பிரச்சனைகளுக்கு ஐடிவி பயன்படுத்தலாம். சுழற்றை கச்சை காயம், உறைந்த தோள்பட்டை போன்ற தோள்பட்டை பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். இது புரோஸ்டிரேட் சிக்கல்களுக்கு பயன்படுத்தப்படலாம். இது புரோஸ்டிரேட் மீது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது படிப்படியாக வலியை குறைக்கும். இதை சாதாரண மற்றும் கடுமையான முழங்கால் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். தினமும் இரண்டு முறை அந்த பகுதிகளில் சிகிச்சை செய்தால் உங்கள் வலி 10 நாட்களில் தீர்க்கப்படும். கணுக்கால் பிரச்சனைகளில் இதை பயன்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தினமும் 2 முறை 10 நாட்களுக்கு சிகிச்சை செய்யவும். உங்கள் கணுக்கால் மிகவும் நன்றாக உணர்வீர்கள். இரத்த ஓட்டத்திற்கு தினமும் கால்களின் அடிப்பகுதியில் சிகிச்சை செய்யுங்கள். தினமும் ஒவ்வொரு காலடியிலும் 10 நிமிடங்களுக்கு கடிகார திசையில் ஊதுங்கள். உங்கள் ஒரு நபருக்கு ஆரம்பத்தில் கூடுதல் வலி இருக்கலாம், ஆனால் சில சிகிச்சைகளுக்கு பிறகு வலி நீங்கிவிடும். குளிர்ந்த பானங்கள் அல்லது குளிர்ந்த உணவு அல்லது சிகிச்சைக்கு பிறகு குளிரூட்டப்பட்ட அறையில் கூட இருப்பது அது அறிவுறுத்தத்தக்கது அல்ல. சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது 4 மணி நேரமாவது குளிக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியம். ஐடெராகேர் உங்கள் குடும்ப சுகாதார பங்குதாரர்.